ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரே வீடியோவில் இன்றைக்கி ரெண்டு ஹோம் ரெமெடி வந்து இன்றைக்கி ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது சும்மா நீங்கள் கையில் தொட்டு பல்லில் வந்து தேய்ச்சிங்கனாவே இந்த எப்பேற்பட்ட கரையும் கூட ஃபஸ்ட்டு ட்ரிப்பே வந்து ரிமூவ் ஆயிருங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ரெண்டு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் பல்லில் வச்சு தேய்க்கிறப்ப பல்களில் இருக்கிற பூச்சிப்பல், அதுக்கப்புறம் அந்த ஈறுகள் வந்து வீக்கமாகிறது, சீல் வடிகிறது, பல்வலி வந்து நிற்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் இது டோட்டலாக பல் வந்து எடுக்கிற பதமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா பற்களை வந்து காப்பாற்றிக்கலாம், சொத்தப்பல்லை வந்து பிடுங்க வேண்டிய அவசியம் வராது. இந்த ரெண்டு ஹோம் ரெமெடியை எப்படி நம்ம ரெடி பண்ணலான்ட்டு போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பல் வந்து எவ்வளோ நாள் கரையாக இருந்தாலும் சரிங்க, மஞ்சள் ஏர்னு இருக்கும் சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மஞ்சள் கரை எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீடி அதிகமாக குடிக்கிறது, டீ காஃபி அதிகமாக குடிக்கிறது, இந்த புகலை பாக்கு ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பல் வந்து கரையேறிடும். அதுக்கப்புறம் அந்த கரையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறக்கு பல்கள் வந்து சுத்தம் பண்ணுறப்ப பற்கள் வந்து தேமன் ஆகும். அதனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் சேதமாகாமல் பற்களை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி. அது மட்டும் இல்லாமல் ஒரே வீடியோவில் இன்றைக்கி ரெண்டு ஹோம் ரெமெடி. இது வந்து உங்களுக்கு எந்த இது ஈஸியாக இருக்கோ அதை ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள், ரெண்டுமே க்யூராக வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த கரைகள் ரிமூவ் ஆயிரும். ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து போட்டுக்கோங்க. நிறையா பேர் அக்கா பேக்கிங் சோடானா எதுன்னு கேட்குறீங்க, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சோடா உப்பு தான். இப்போ இதில் வந்து நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, தேங்கெண்ணெய், சுத்தமான தேங்கெண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நீங்கள் குழச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டு க்ரீம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது நீங்கள் பற்களில் வந்து கையில் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கனாவே போதும், ப்ரஷ்ஷு போட்டு தேய்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிரும். இன்னும் கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துட்டு இதை நீங்கள் தேங்காயில் மட்டும் இல்லை, கிராம்பு எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிராம்பு எண்ணெயில் வந்து தேய்க்கிறப்ப பற்கள் ஏதாவது அந்த புழுக்கள் பூச்சி தொல்லை அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணி வெளியே வந்துடும். இது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் தேங்காயில் வந்து ரெடி பண்ணுறப்போ. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பற்கள் கரை இருக்கிற பக்கம் வச்சு அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா கிளியர் ஆயிருங்க, நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பல் கூச்சம், பல் ஈறுகள் வந்து அந்த ரத்த வடிகிறது, ஈறுகள் வந்து வீக்கம் இருக்கிறது, அந்த பிரச்சனையெல்லாம் வந்து டோட்டலாக எதுவுமே வராது, செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். ஈஸியாக நம்ம இந்த வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு இதை நீங்கள் ரெடி பண்ணலாம். சரி, இது ஃபஸ்ட் ரெமெடி. இது எப்படி யூஸ் பண்ணலாம்னு அப்புறம் பார்க்கலாம், இது ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததாக ரெண்டாவது இது. இதை வந்து நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் கரை இருந்தாலும் ஓகேங்க, வெற்றிலை பாக்கெல்லாம் போட்டாங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப கருப்பாக இருக்கும். அதை வந்து உடனே நம்ம ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கிருமி நாசினி சொல்லக்கூடிய ஒரு மஞ்சள் தான் நம்ம ஒரு சிட்டியை எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து ரொம்பவுமே மஞ்சள் வந்து ஒரு சூப்பரான மருந்துனே சொல்லலாம். ஒரு சிட்டியை வந்து இந்த மாதிரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம இதில் சேர்க்கக்கூடியது ஒரு லெமனு. ஒரு 5 சொட்டு வரைக்கும் லெமன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்க்குறப்போ அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வரும் அந்த பேக்கிங் சோடாவுக்கு. பாருங்கள் பொங்கி வருது பாருங்கள், அவ்வளோதான். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு சிட்டியை மட்டும் சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சும்மா கொஞ்சமாக, பல் கூச்சம் வந்து இருக்காது. உப்பு வந்து சேர்க்குறப்ப அந்த வாய் துர்நாற்றம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எகிறு வீக்கம் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து உப்பு கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்தாச்சு, இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுடலாம். இது 100% வந்து உடனே ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ரெமெடி தாங்க. பாருங்கள் இப்போ நல்லா வந்து கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நீங்கள் அப்படியே இதை தேய்க்காமல் இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் முக்கியமாக நான் சொல்ல போனால், இப்போ நான் சொல்கிற பேஸ்ட்டை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இதில் வந்து கிராம்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த நிறையா பேர் வந்து கோல்கெட் சேர்க்கலாமா, எந்த பேஸ்ட்டு வேணாலும் நான் சொல்கிறேன், ஆனால் இது வந்து நல்லா க்யூர் ஆகுதுங்க. இது வந்து ஆல்ரெடி
இது டாபர் ரெட் பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து கிராம்பு அதிகமாக இருக்கிறதுனா சொத்தப்பல்கள் பூச்சிப்பற்கள் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஸ்ட் வந்து ரொம்பவுமே கிளியர் பண்ணி கொடுக்குது. அதனால் இப்போ இந்த ரெமெடியோட நம்ம இந்த பேஸ்ட் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நார்மலாகவே நான் இந்த பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுறப்ப இந்த பேஸ்ட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து பேஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ இதோடு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கண்டிப்பாக இந்த பேஸ்ட் நல்லாவே உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும். முடிஞ்சால் ஒரு டைம் வந்து இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மஞ்சளை நல்லா கலந்து விட்டுருங்க. இது பூச்சி பல்லு மட்டும் இல்லைங்க, பல்லோட வலி உடனே வந்து சரியாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பல்வலி இருக்கிறவங்க, இன்னொரு சின்ன ரெமடியும் சொல்கிறேன், அதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துனீங்கன்னா பல்வலி வந்து உடனே நிப்பாட்டிடும், நல்லா ரிசல்ட்டும் கிடைக்கும். இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது லாஸ்ட்டாக வந்து அது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், பேஸ்ட்டு போட்டு கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடும். இது நல்லா ஒரு சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். அப்பப்போ வந்து ரெடி பண்ணணும் அப்படி இல்லை, ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சு பேஸ்ட்டு பல்லு விளக்குற பேஸ்ட்டுக்கு பதிலாக இதை கலந்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வரப்போ எப்போவுமே எங்கள் பற்களில் கரை இருக்காதுங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா பால் மாதிரி ஆயிரும், நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இது கையிலையும் தேய்க்கலாம், ப்ரஷ்லேயும் தேய்க்கலாம். ப்ரஷ்ஷில் வந்து தேய்க்கிறப்ப நல்லா இடுக்குகளையெல்லாம் கொஞ்சமாக பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இடுக்குகளை வந்து நீங்கள் தேய்க்கிறப்ப அதில் இருக்கிற பூச்சி இது எல்லாமே வந்துடும், நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நிறையா பேர்த்துக்கு பற்கள் ரொம்ப பிரச்சனைங்க, நிறைய சொத்தப்பல் கேட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பல் வந்து ஃபுல்லாக கரையாக இருக்குதுக்கா, டீ குடித்தாலும் கரையை, சின்ன பிள்ளைகளுக்கே வந்து கரை வருதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கரையை வந்து எடுக்க முடியல. நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா உரசி எடுக்கிறப்ப பற்கள் வந்து தேய்மானமாகி கொஞ்சம் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் பற்கள் வந்து லைட்டாகவே இப்போ தான் ஆரம்பிக்குது இல்லை ஆரம்பிச்சிருச்சு, ரெண்டு ஆப்ஷனுக்கும் இது ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி. ஃபஸ்ட்டு இந்த ஹோம் ரெமடி நம்ம தேங்கனை சேர்த்து இந்த பேக்கிங் சோடா வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் கையில் தொட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி தொட்டுக்கோங்க. பற்கள் கரை இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் எல்லா பக்கமுமே இதை வந்து நல்லா பாருங்கள். சொத்தப்பல் இருந்துச்சுன்னா சொத்தப்பல் மேலே வருங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வாய்க்குள்ளேயே வச்சுக்கோங்க. இது வந்து உமிழ்நீர் மாதிரி வரும், அந்த உமிழ்நீரை ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் கொப்பளிச்சுட்டு திரும்பவும் ஒரு டைம் வந்து விளக்குங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணுறப்போ அந்த தேங்கண்ணிக்கும் அந்த சோடா உப்புக்கும் அந்த கரைகள் மட்டும் எடுக்கிறது இல்லாமல் அந்த பூச்சி புழுக்கள் எகிறு வீக்கம் இதெல்லாம் டோட்டலாக வந்து காலி ஆயிரும். இப்போ இதை கொப்பளிச்சுட்டு அடுத்த ரெமெடி எப்படி யூஸ் பண்ணுவான்னு பார்க்கலாம். பற்கள் மேலே நீங்கள் லைட்டாக வச்சாலே போதுங்க, நல்லா வெள்ளை கலரில் பால் மாதிரி ஆயிரும். இப்போ அடுத்ததாக பாருங்கள், இந்த மாதிரி வந்து ப்ரஷ்ஷில் எடுத்துக்கோங்க, நல்லா வச்சு இப்போ ஃபுல்லாக நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சொத்தப்பல் இருக்குது அப்படின்னா இப்போது இந்த கிராம்பு பேஸ்ட் தான் நம்ம எடுத்துருக்கோம், சொத்தப்பல் மேலே இப்படி வைங்க. இப்படி எல்லா பக்கமும் நல்லா சந்து சந்தாக விட்டு நல்லா இடுக்குகளையெல்லாம் நல்லா தேய்ச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் தேய்ச்சிங்கன்னா போதும், இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நைட்டு காலையில் இந்த மாதிரி ரெண்டு டைம் தேய்க்கல, அந்த கரலை இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க. பற்களை வந்து நல்லா நம்ம 100 வயசு வரைக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொடிகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கரைகள் டோட்டலாக நம்மளுக்கு எடுத்துரும். இப்போ நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் கழுவிக்கலாம். பாருங்கள் நல்லா தேய்ச்சாச்சு, இப்போ நான் கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள்,
எவ்வளோ சூப்பராக வந்து வெள்ளையாக இருக்குது. நம்ம கடவா பல்லு எந்த பல்லாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் வந்து சொத்த விழுகுது அப்படின்னா கண்டிப்பாக சொத்த விழுகாது. கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு உப்பு தண்ணியில் கூட நீங்கள் நல்லா வாஷ் பண்ணலாம். வாயை கொப்பளிச்சுடுங்க டெய்லியுமே, காலையிலேயும் நைட்டும் நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் கல் உப்பு போட்டு கரைச்சி விட்டுட்டு போட்டு கொப்பளிச்சு வந்தீங்கன்னா அந்த கிருமிகள் எல்லாமே வெளியே வந்துடும். இந்த ஈரெல்லாம் வந்து எகிரல்னு சொல்லுவோம் இல்லை, இதெல்லாம் வந்து வீக்கம் வந்து வராது, வாய் துர்நாற்றம் வராது. இப்போ நம்ம செஞ்ச இந்த ரெண்டு ரெமடியுமே ரொம்பவுமே சுலபமான முறையில் வந்து ட்ரை பண்ணிக்கிறோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வந்து நார்மலாக பல் வந்து வலிக்குதுக்கா உடனே ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா உடனே வலி வந்து நிற்கும். அது என்ன இது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் கியூப் வந்து எடுத்துக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஊற்றி வச்சுருப்போம்ல, இதை வந்து நீங்கள் டைரெக்டாக வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் துணி ஏதாவது எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி துணியில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பற்கள் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி அமுத்தி லைட்டாக அந்த மாதிரி ஒத்தனை கொடுத்தீங்க அப்படின்னா வலி வந்து உடனே நிற்கும். இது நார்மலாகவே ஐஸ் கியூப்புக்கு வந்து வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக காலையிலையும் நைட்டு இந்த பற்கள் மேலே எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த பற்கள் வலி இருக்கோ அந்த ஈர்கள் வந்து வீக்கம் இருக்கோ அந்த வேலையெல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சு டைரெக்டாக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு துணி ஒன்று காட்டன் துணி யூஸ் பண்ணிக்கோங்க. கடவா பல்லெல்லாம் வலிக்குது அப்படின்னா பாருங்கள் இந்த நேரத்தை இப்படி வச்சு ஒத்தனை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வலி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு செகண்டில் உங்களுக்கு வலி வந்து கிளியர் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உடனே வந்து ஐஸ் கட்டி கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் காட்டன் துணியில் வைக்கிறப்போ அந்த இடமே உங்களுக்கு சுத்தமாக வலி இல்லாமல் போயிடும். இது 100% வந்து ஈஸியான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகமெல்லாம் அடிக்கடி அவங்களுக்கு வீங்குது அப்படின்னா அந்த வீக்கத்து மேலே இந்த ஐஸ் கியூப்பை டெய்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா முகத்தில் அந்த வீக்கங்கள் வந்து வராது, 100% வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பற்களோட வலியை நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.